السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد, من كان لا إله إلا الله دخل الجنة. கல்லையும் மண்ணையும் நெருப்பையும் மரத்தையும் வணங்கக்கூடிய மக்கள் மத்தியில் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலீமாவை மொழிந்தவர்களாக அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக என்று கூறி இன்றைய ஜும்மாவை ஆரம்பம் செய்யலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். லா இலாஹா இல்லல்லா எங்களுடைய ஆணிவேர், அடிப்படை. இந்த அடிப்படை லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா எமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அத்தி உல்லாஹ வ அத்தி உல் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் சுன்னாவை கொண்டு வழிநடத்தும் காலமெல்லாம் அந்த வழிநடத்தும் தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, என்று பார்க்கலாம். இந்த லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த திரு கலீமா, இந்த ஷஹாதத் இன்று ஒரு சடங்காகவும் ஒரு சம்பிரதாயமாகவும் எமது சமுதாயத்தில் காணக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் நமக்கு வழிகாட்டியிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான கொள்கைகளை கோட்பாடுகளை பல பிரிவினர்களாக பல ஜமாத்தினர்களாக இன்று நம்மத்தியில் எடுத்து கூறுகிறதை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்று பாருங்கள், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக எமது சமுதாயத்தில் லா இலாஹா இல்லல்லா என்று கூறிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டு வாழக்கூடியவர்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இறந்து போன மனிதர்களை சமாதி கட்டி பூமாலைகள் போட்டு விளக்கு பத்த வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கக்கூடிய எமது சமூகம் இன்று அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவிகளை நாடக்கூடியவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாகும். அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்மள் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை அடையக்கூடிய நிலைமையாக ஆகியிருக்கிறது. இன்று சத்தியத்தை ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லும் போது அந்த வழிகட்ட அந்த இணை வைப்பவர்கள் பாதை மாறி சென்றவர்கள் எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக, எங்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக, எங்களுக்கு சதி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா எங்களுக்கு கிடைத்தது இந்த உலகத்தில் மாபெரும் அல்லாஹ் தந்தை எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். இந்த சத்திய மார்க்கம் எங்களுக்கு கிடைக்க இல்லை என்றால் இந்த நேரம், இந்த பொழுது, இந்த நிமிடம் எமது வாழ்க்கை எங்கேயாவோ இருக்கும். இந்த இஸ்லாத்துடைய பொறுமதியை அறியாதவர்களாகவும் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய பாசத்தை அறியாதவர்களாகவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள் உண்மையான விசுவாசி யார் என்றால் தனது உயிரை விட தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய உற்றார் உறவினர்களை கூட நேசம் கொண்ட நண்பர்களை விட யார் எனது உயிரை மேலாக மதிக்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே இன்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த முறையில் பின்பற்றுகிறார்கள் இன்றைக்கு ஒரு ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகர் போல அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிகளார் சொல்லாதவைகளை ஒரு தோட்டமாக நபிகளார் எப்படி என்று சொன்னால் ஒரு வயது போனவராகவும் அதே மாதிரி சஹாபாக்களை சித்தரிக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர் ஒரு வயது போனவராகவும் அவர் அப்படி தான் சித்தரிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு தலையில் ஒரு தலப்பா களத்தில் ஒரு அப்படியே ஒரு லேஞ்சி சால்வ துண்டு ஒன்று அப்படி குனிந்த வண்ணமாக போகக்கூடியவராக முஹம்மது நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொன்னாலும் அநியாயத்தை செஞ்ச அநியாயம் செஞ்சாலும் மக்கள் பொறுமையாக குனிந்து போகக்கூடியவர் என்று சொல்லி மக்கள் ஒரு கையில் ஒரு தஸ்பி மணி கலர் கலராக ஒரு ஜுப்பா ஆடைய அணிந்தவர்களாகத்தான் நபிகளார் பாதைகளில் இப்படி சென்றார்கள் நபிகளார் மக்களை வீடு வீடாக ரோட்டு ரோட்டாக போய் மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் பால் அழைத்தார்கள் என்று சொல்லி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை சகோதரர்களே மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹரல் ஜன்னா யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்களோ அவர்கள் சுவனலோகத்தை அடைந்து விடுவார்கள் எப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில் சொன்னாங்க காட்டு மிராண்டி எங்கட தனத்தில் சொல்கிறேன்னா காட்டு மிராண்டி கரடு முரடான நல்லது எது கெட்டது எது என்று தெரியாத வாழையடி வாழையாக அவர்களுடைய மூதாதிகள் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அந்த சமூகத்தில் என்னென்ன கொள்கை என்ற ரீதியில் வழிகட்ட மனிதனை நரகத்துக்கு வழிகாட்டக்கூடிய கொள்கைகள் இருந்ததோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் எப்படி மரத்தையும் மண்ணையும் நெருப்பையும் வணங்கி கொண்டிருந்த மக்கள் மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹரல் ஜன்னா என்று சொன்னார்கள் அப்ப இந்த மக்கள் என்ன சொன்னாங்க ஒருவர் இருவராக இந்த சத்தியத்தின் பால் வந்தார்கள் இந்த ஏகத்துவத்தின் கொள்கையின் பால் வந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இல்லை இந்த தீனை நீங்கள் பின்பற்றினா இம்முலகத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ராகத்தும் கிடைக்கும் சொன்னாங்களா இல்லை இந்த உஹது மலை மேலே இருந்து ஒரு பாறாங்கல் பள்ளத்தை நோக்கி வரும் மாதிரி கடல் அலைகள் தத்தளிக்கிற மாதிரி உங்களுக்கு சோதனைகள் வரும் இந்த சோதனைகளை பொறுத்து கொண்டு யார் இந்த ஏகத்துவ கொள்கையில் தௌஹீதில் யார் உறுதியாக நிற்கின்றார்களோ அவர்கள் ஜெயம் பெறுவார்கள் அதியுல்லாஹ வத்தியுல் ரசூல் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படணும் அந்த சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் விருப்பத்திலையும் வெறுப்பிலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டார்கள் சகோதரர்களே அதே கொள்கைத்தான் அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்த இறை வேதத்தை தான் அதே தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தான் அல் குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் இருந்து இன்று ஏகத்துவ கொள்கையை சுமந்திருக்க நாம் சுமந்திருக்கின்றோம் இன்று சமுதாயத்தில் பாருங்கள் அந்த மக்கமா நகரத்தில் அந்த மதீனா தீபகட்டத்தில் எவ்வாறு சிலை வணக்கங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு கோபமான செயல்பாடுகளும் நடந்ததோ அதே எமது சமுதாயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிக்கொண்டு எமது சமுதாயத்தில் இருக்கிறதை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று பாருங்கள் சகோதரர்களே அந்த தர்காக்கள் தர்காக்களை நீங்கள் பேட்டு பாருங்கள்
ஒரு இறை ஆலயம் மாற்றமதே ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் பேற்று பாருங்கள் அதே அடையாளம் தான் இந்த இடத்துல இருக்குது சந்தன குத்தி பத்தி இருக்குதா இல்லையா பத்தி இருக்குது அவர்கள் பிள்ளை வளங்கள் வியாபாரத்தில் பரக்கத்து தேவை என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய யாரு நல்லடியார்கள் என்று அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள்ட்ட அந்த பகீர்மார்கள்ட்ட போய் நேச்சைகளை காணிக்கைகளை கட்டி விளக்கை பத்த வச்சு இன்னென்ன நேச்சிகளை செய்து அல்லாத யாராரோ நல்லடியார்கள் சொல்லக்கூடிய அடியார்கள் இடத்துல பேட்டு உதவிகள் கேட்கறது இல்லையா நாங்கள் இது காண இல்லையா அன்பான சகோதரர்களே நாமளும் பார்க்கிறோம் ஒரு காலம் இந்த சத்தியத்தில் அல்லாஹ் ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றார் இந்த இலங்கையில் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் தர்கா வழிபாடுகளும் அரபு பாடல்களும் இன்ன போன்ற சுன்னத்தென்ற பேரில் நபி வழி அல்லாத நபி வழிமுறைகளும் இந்த சமுதாயத்தில் இருந்தது மௌலூது என்றும் கத்தம் என்றும் பாத்தியா என்றும் என்னென்ன சாப்பாடுகள் இருந்தது அல் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து தேடி பார்க்கும்போது இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல்பாடாக இருக்கிறது இதுதான் சத்தியம் இது வழிகேடு என்று சொல்லி நாம் விளங்கி அறிந்து இந்த சத்தியத்திற்குள் நுழைந்து விட்டோம் அல்லாஹ் கூறுகிறான் உதுகுலு காஃபா ஏ மனிதர்களே இந்த சத்திய கொள்கையின் பால் பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நபிக்கு மாறு செய்யாமல் நீங்கள் பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் அந்த பூர்ணம் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கி வைத்த வகியை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றான் உங்கள் இறை தூதர் உங்கள் நபி இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது நாம் இந்த முன்மாதிரிகளை இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு அன்றே நாள் எங்மது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்தா நாங்கள் முன்மாதிரிகளை தேட வேண்டும் அப்ப சாதுரியா தரிக்கால இருந்து முன்மாதிரியை தேட இயலாது லக்ஷபந்தியாதிலிருந்து எடுக்க இயலாது தீஜானியாலிருந்து எடுக்க இயலாது என்னது மற்ற மதுகப்புகளும் இயக்கங்களிலிருந்து நாம் எடுக்கவில்லை இயலாது இஸ்லாத்துடைய அடிப்படை அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் இந்த அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் நாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் இயக்கங்களிலிருந்தும் கொள்கை கோட்பாடுகளிலிருந்தும் நாம் மார்க்கத்தை எடுக்க முடியாது இந்த இஸ்லாத்தை நாம் தூய்மையான வழிமுறையில் பின்பற்ற வேண்டும் இந்த சமுதாயத்தில் நேர் அதுக்கு மாற்றமாக இருக்கிறது இன்று பாருங்கள் அதிகமான சகோதரர்கள் இந்த சத்திய கொள்கைக்குள் நுழைகின்றார்கள் நுழைந்து அவர்கள் இந்த லா இலா இல்லல்லாஹ்வுடைய பெருமதியை அவர்கள் உணர்கின்றார்கள் அந்த உணர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த சமுதாயத்தை எடுத்து பார்க்கும்போது சமுதாயத்தை பார்க்கும்போது இந்த லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாம இன்னும் சில சாரார்கள் மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கின்றார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற பால் அழைக்கின்றார்கள் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை அவருக்கு ஒரு தெளிவாக எடுத்து கூறிய அந்த இஸ்லாத்தின் பால் அழைக்கின்றார்கள் கிடையாது ஏதோ நான் இஸ்லாத்துக்கு வரேன் சத்தியத்துக்கு வரேன் என்று சொன்ன பிறகு எடுத்து போடுறது எடுத்து போடுறோன்னு அவர் பார்க்குறாரு ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு இயக்கத்தில் ஒரு ஜமாத்தில் சேர்ந்துக்கிட்டு ஏதோ நாம் வாழையாடி வாழையாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றி வந்தோமே அதே மாதிரி நாங்களும் வாழ்ந்துட்டு போயிடுவோம்னு சொல்லி அவரும் வாழுகிறார் ஆனால் உண்மையான ஏகத்துவ கொள்கையை அதனுடைய கல்வியை அந்த இல்மை சுமந்த ஒரு மனிதன் இந்த சத்தியத்துக்காக உள்நுழைந்தான் வாழ்வும் மரணமும் இந்த இஸ்லாத்துக்காகவே என்று இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அந்த உறுதியான நிலையில் இருக்கக்கூடிய எத்தனை சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் பல பகுதிகளில் பல ஊர்களில் நாங்கள் போய் பார்க்கும்போது அவர் சில சகோதரர்கள் வழிகட்டு இருக்கின்றார்கள்
அப்ப இவர்களை நேர்வழிப்படுத்த கூடிய இவர்களை சத்தியத்தின் பால் அழைக்க கூடிய ஒரு ஒரு பிரச்சாரம் எமது சகோதரர்கள் இந்த தாய்நாட்டில் இந்த இலங்கை மண்ணில் செய்து வருகின்றார்கள் என்று பாருங்கள் அதாவது பல்லின மக்கள் மத்தியில் உறவே பேணி நடக்க வேண்டும் அந்த உறவுகள் உறவுகளுடன் இஸ்லாம் கூறும் நேசத்தை அவர்களுடன் நாம் நடக்க வேண்டும் இன்று பாருங்கள் இந்த இரத்த தானங்கள் எமது சகோதரர்கள் இலங்கை தாய்நாட்டில் பல வருடங்களாக கொடுத்து வராங்க ஆனா சில அமைப்பாளர்கள்ட்ட நாங்க கேட்டு பார்த்தா ஐயோ ரத்தம் கொடுக்கிறது கூடாது ஆதமுடைய பிள்ளைகள் அல்லாஹ் تعالی சொல்றான் இந்த வேதம் முழு மனித சமுதாயத்துக்காக இறக்கப்பட்ட இந்த வேதம் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை எவன் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு பயமச்சத்தோட இந்த கொள்கையில் வாழுகின்றானோ அவனுக்கு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் இன்னும் கூறுகிறான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அச்சமும் இல்லை சதாவும் ஒரே மாதிரி இருக்கும் இன்று பாருங்கள் எமது ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் எந்தவிதமான கவலைகளும் பயமும் இல்லாமல் இன்று மாற்றுமத சகோதரர்களுக்கு இந்த சத்திய கொள்கையை எடுத்து சொல்கின்றார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய பண்பை இன்று மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கின்றார்கள் இந்த துணிவு தைரியம் இந்த இலங்கை நாட்டில் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது தௌஹீத் என்ற பெயரால் வழிகட்ட எத்தனையோ சலபி என்ற பெயரில் எத்தனையோ குழப்பிகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த சத்திய இந்த நபிமார்கள் செய்த இந்த உழைப்பை செய்ய வக்கில்லாதவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் நாம நமக்கு சலபி தௌவாவும் சவுதி காசும் இருந்தா போதும் தௌவா செய்ததுக்கு ஆனா இந்த இஸ்லாம் அப்படியா இந்த இஸ்லாம் அப்படியா இன்றைக்கு பாருங்க சலபி உலமாக்கள் சுவபோகமான வாழ்க்கைகள் அவர்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் லட்சம் லட்சம் கணக்காக காசு கொட்டுக கூடிய ஒரு சலபி மதரசாக்கள் எடுத்து பார்ப்போம் சலபி என்ற பெயரில் பல பல அமைப்புகளை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு புராடிகள் செய்கிறார்கள் ஆனா உண்மையான ஏகத்துவ கொள்கை தீமையான ஏகத்துவ கொள்கை எப்படி என்று சொன்னால் அந்த நபிமார்களுடைய உழைப்பு எப்படி என்று சொன்னால் மன் கான லா இலாஹா இல்லல்லாஹ் ஜன்னா அப்ப இந்த அழைப்பு பணி நம்ம இடத்துல இருக்கணும் முதலாவது எம்மத்தியில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா எமது வாழ்க்கையில் அது வர வேண்டும் இரண்டாவது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை சுத்தி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பாலைவனம் மண்ணில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு செத்த ஆடு கீழே கிடக்குது செத்து கிடக்குது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலும் போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செத்த ஆடை இப்படி தூக்குறார் தூக்கி கேட்கிறார் உமர் அபூபக்கர் இத்தனை டினாருக்கு இந்த ஆட்டை நீங்க எடுக்க போறீங்க யா ரசூலுல்லா நீங்க பகடி பண்றீங்களா செத்த ஆடை யார் சரி காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க சொன்னாங்க யா அபூபக்கரே உமரே ரலியல்லாஹு அன் இந்த செத்த ஆடுக்கு சமமானது இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை செத்த ஆடுக்கு சமமானது இதில் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு நீண்ட மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா எமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான் எந்த சத்திய கொள்கையை சுமந்து இந்த ஏகத்துவ கொள்கையை சுமந்து வாழக்கூடிய எமக்கு அல்லாஹு தாலா ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை அமைத்து வைத்திருக்கின்றான் அன்பான சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராகணும் ஒரு மனிதனுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலீமா தன்னை தொட்டு நம்மளை தொட்டு ஒரு மனிதனுக்கு இந்த சத்தியம் இந்த நேர்வழி கிடைத்து விட்டால் அதுவே போதும் தனக்கு சொர்க்கம் போக இன்றைய பாருங்க இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை லா இலாஹா இல்லல்லாஹ் இப்போ பாருங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்கள் எங்கேருந்து எடுக்கணும்
முதலாவது கலிமாவை ஏற்றுக்கொண்டோம். லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். பிடிக்க கூடிய பிடியில் இணை வரக்கூடாது. நடக்க கூடிய நடையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. பேசக்கூடிய பேச்சில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அதுவும் ஷிர்க்கு தான். நமது சகோதரர்கள் அதிகமான சொல்றாங்க இந்த சிலைகளை படுக்க போட்டு வணங்குறாங்க தானே விளக்கு பத்த வச்சு அது இணை வைப்புன்றாங்க. கழுத்துக்கும் இடுப்புக்கும் தாயத்து கட்டுறாங்களே அது இணை வைப்புண்டு. இணை வைப்புகள் பலவிதமாக இருக்கிறது. அதில் எமது வார்த்தையில் இணை வைப்பு இருக்கின்றது. எங்களுடைய செயல்பாடில் இணை வைப்பு இருக்கிறது. யார் அவுலியா என்று சொன்னால், யார் இறை நேசர் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அந்த தௌஹீதில் ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான இறை நேசர்கள். அந்த இறை நேசர்களை எங்களால் அடையாளம் காண முடியாது. அன்பான சகோதரிகளே, இதை பாருங்க, என்னென்னோ பக்கீர்மார்கள், பீடி மஸ்தான் அவுளியா, அம்மனக்குண்டி அவுளியா, இப்படி பல பல பேர்களை வச்சு கொண்டு இப்போ நான் வந்து பலாங்கொடையில் கூரகல பிரதேசத்தில் வாழ்ந்தேன். ஜெயிலானியில் என்னென்ன அட்டகாசங்கள் அநியாயங்கள் என்ன கூத்து கும்பாலங்கள் நடந்தது. அல்லாஹ் பாதுகாக்க, இப்போ ஒரு நிலைமைக்கு அது கொண்டாந்திருக்கிறது. அது எங்களுடைய உரிமைகள். பல வருட காலங்களாக எங்களுடைய சமூகம் அந்த இடத்துக்கு போய் வந்தது. இன்று அது சில அட்ஜஸ்ட்மெண்ட் மார்க்கமாக இருந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்திருக்காது. அப்படி இணை வைப்புகள் உச்சக்கட்டத்தில் இருந்தது தான் தப்த ஜெயிலானி என்று சொன்னால். இன்று அந்த எங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய எமது சமுதாயத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அந்த இடம் பல ஒரு வித்தியாசமாக ஆகியிருக்கிறது. கொஞ்சம் காணி அவர்களுக்கு, கொஞ்சம் காணி முஸ்லீம்களுக்கு. ஆனால் சில அவங்களுடைய மார்க்க கொள்கை கோட்பாடுகளையும் சில வேறுபாடுகள் வந்திருக்கிறது. இணை வைப்பு அந்த காலத்தில் இருந்தார்களா பாவாண்டி சொல்லி ஒருத்தர், அவர் வந்து நிர்வாணமாக தான் இருப்பாராம். அப்போ அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு வந்தா யாருக்கு புள்ளை வரம் இல்லையோ அவங்களுக்கு புள்ளை வரம் வரும். நீங்கள் யார்கிட்டையும் கேட்டு பாருங்க. அப்போ அந்த ஊரில் வந்து இருந்துச்சு என்னான்னு சொன்னால், அந்த ஏழு விதமான டேஸ்ட் வரக்கூடிய ஒரு குளம், உப்பு குளம். அங்கே இருக்கி சொர்க்கமலை இருந்துச்சு, உப்பு குளம் இருந்துச்சு, சின்ன கௌபா இருந்துச்சு, கப்பல் மலை இருந்துச்சு, ஜின்மலை இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த உப்பு குளம் என்ற ஏழு ரிஷி வந்தது சகோதரர்கள். எப்படி எங்களோட சமுதாயம் இருந்தது நான் சொல்கிறேன். லா இலா இல்லல்லா சொன்ன, லா இலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எங்களோட சமுதாயம் எப்படி ஒரு மலைமையில் இருந்த ஒரு சமுதாயம். இந்த ஏகத்துவ கொள்கை வரப்பேட்டி இன்றைக்கு தூய்மையான இஸ்லாத்தை தூய்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தையும் இளைஞர்களையும் உருவாக்கியிருக்கிறது. மடமையில் வாழ்ந்த சமுதாயத்தை நேர்வழியின் பால் அழைத்தோம். அந்த உப்பு குளத்தை பார்த்தா எல்லாம் சிறுநீர் கழிப்பாங்க. இப்படி நீட்டமாக சிறுநீர் கழித்துட்டா அதுக்கு பன்னீரில் பள்ளத்தில் ஒரு தண்ணி, அப்படி ஒரு தண்ணி குளம் ஒன்றுருக்கு. அது என்ன ஒரு லீக் கொண்டிருக்கு அந்த உப்பு குளத்திலேருந்து பள்ளத்துக்கு. இப்போ போனாலும் பார்த்துக்கலாம், நான் பொய் சொல்ல இல்லை. இந்த சத்தியத்துக்கு நாம் சத்தியத்தில் வாழ்றது எதுக்காகன்னு சொன்னால், பொய் சொல்கிறதுக்கு இல்லை, ஹக்கை சொல்லணும், ஹக்கை சொல்லணும். இதுதான் இந்த சத்திய கொள்கையில் கொள்கையின் அடிப்படை. ஏன்னா அப்போ பார்த்தா நான் போட்டு நான் போயிட்டு பார்த்தேன். பார்க்குற போது அன்பான சகோதரர்களே, இளைஞர்களே, அந்த உப்பு குளத்தில் இருந்து அப்படி சிறுநீர் அடிக்கக்கூடிய அப்படியே ஒரு லீக் கொண்டிருக்கு. அந்த தண்ணியை படி குடித்தா முதலாவது உப்பு ருசி வரும். நாடா குடிச்சு பார்க்கல, ரெண்டாவது வேறொரு டேஸ்ட் வரும், ஏழு விதமான டேஸ்ட் வரும். இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி டாமா செஞ்சாங்க. மற்றது ஏகத்துவ கொள்கைக்காக எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தார்கள். வெற்றி பெற்றுச்சா? அல்லாஹ் தஆலா சொல்றா, இந்த வழியேடர்களை பார்த்து, இந்த அல்லாஹ்வுடைய ஒளியை உங்கள் நாவினால் ஊதி நிவக்க நினைக்கின்றீர்களா? முடியுமா? ஊத முடியுமா? இந்த சத்தியத்தை ஊத நிவுக்க முடியுமா? அந்த குண்டு வெடிப்பின் நேரத்தில் அந்த இறந்து போன அந்த அநியாயக்காரர்கள் செய்த இந்த அநியாய நேரத்தில் எமது சகோதரர்கள் முதுவை முன்னுக்கு போட்டு இந்த சத்தியத்துக்காக எதிராக யாரெல்லாம் கருத்து வைக்கின்றார்களோ, எந்த எந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு போய் இந்த கஷ்டப்பட்டு சுமந்த இந்த ஏகத்துவ கொள்கையை பாதுகாக்கிறதுக்காக முன்வந்தார்கள்.
ஆனால் தௌஹீத் என்று பேரில் எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ இயக்கங்கள் எங்கே ஒளிஞ்சாங்கன்னு தெரியாது. எங்கே ஒளிஞ்சாங்கன்னு தாடியை வெட்டியாச்சு, தாடியை வெட்டியாச்சு. பெரிய பெரிய முக்திகள் ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த சத்தியம் அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்திலே சிறிய ஒரு கூட்டத்தை வைப்பான் என்று சொன்னான். அந்த கூட்டம் இருந்தது. மாஷா அல்லாஹ், நாங்கள் எந்த காலத்தில் எங்களுடைய இந்த இரத்த தானங்களும் மாற்று மத மக்களுக்கு இந்த சத்திய கொள்கையை சொல்றதிலையும் எப்ப நாங்கள் முடிவு செய்தோமோ இந்த சத்தியத்தை சொல்வதற்கு, என்றும் சொல்வோம், நாளையும் சொல்வோம், உயிர் வாழ வரைக்கும் இந்த குர்ஆனும் ஹதீஸில் உள்ளவைகளை இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் எடுத்து சொல்வோம். அது மட்டுமல்ல, நாமளும் அதன் அடிப்படையில் வாழ்வோம். அன்பான சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கொள்கைக்கு எதிராக, இந்த அடிப்படை கொள்கைக்கு எதிராக எமது சமுதாயத்தில் நிறைய, அதாவது ஷியாக்களை விட்டு விடுவோம், காதியானிகளை விட்டு விடுவோம், எங்கட பக்கத்து சூழல்ல நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் நாங்கள் அன்றைய நாள் பழகக்கூடிய சலாமோடு ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொள்கைக்கு மாற்றமான சில கருத்துகள் இருக்கின்றது. ஆகையினால் நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நபிகளாருடைய போதனையிலிருந்தும் கற்று அறிந்தால் அவர்கள் பேசும்போது நமக்கு அடையாளம் காண முடியும். அதனால் இந்த மார்க்க கல்வியை நாமல் சுமந்தாதான் இந்த சத்திய தௌவாவை இந்த இலங்கை தாய் நாட்டில் இந்த மண்ணில் எந்தெந்த மூல முடுக்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டுமோ அதுக்கு நாங்கள் தயாராக வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, இந்த அடிப்படையில் லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக இணை வைப்புகளும் பல விதத்துகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதை நாம் அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். வஹ்ரதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.